இஸ்லாமியர்களின் முக்கிய பண்டிகைகளின் ஒன்றான பக்ரீத் பண்டிகை வருகின்ற 10ஆம் தேதி வெகு விமர்சையாக கொண்டாடப்பட உள்ளது. இந்நிலையில் கிருஷ்ணகிரி அருகே உள்ள குந்தாரப்பள்ளியில் நடைபெற்ற மாபெரும் கால்நடை சந்தையில் பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு 10க்கும் மேற்பட்ட மாவட்டங்களிலிருந்து ஆயிரக்கணக்கான செம்மறி ஆடுகள், வெள்ளாடுகள் மட்டுமின்றி பல்வேறு வகையான ஆடுகள் விற்பனை செய்வதற்காக விவசாயிகள் கொண்டு வந்தனர். ஆடுகளை வாங்குவதற்காக தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் ஏராளமான வியாபாரிகள் மட்டுமின்றி ஆந்திரா, கர்நாடகா ஆகிய மாநிலங்களில் இருந்தும் ஒரே நேரத்தில் வியாபாரிகள் குவிந்ததால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். புதுக்கோட்டையில் தனியார் நிறுவனத்தில் புதிய பைக் ஒன்றை சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி அறிமுகம் செய்து வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், எந்தவொரு அரசியல் கட்சியும் தங்களது வீடுகளில் சோதனை செய்யும் போது பழிவாங்கும் நடவடிக்கை என்றுதான் கூறுவார்கள். இது இயல்பான ஒன்று. ஆனால் தற்போது முன்னாள் அமைச்சர் வீடுகளில் நடைபெற்று வரும் லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை பழிவாங்கும் நடவடிக்கை அல்ல. பழிவாங்கும் அரசாக திமுக அரசு செயல்படவில்லை. பல்வேறு அமைப்புகள், அரசியல் கட்சியினர் முன்னாள் அமைச்சர்கள் மீது லஞ்ச ஒழிப்புத்துறையில் புகார்கள் அளித்து வருகின்றன. அந்த புகாரின் அடிப்படையில்தான் லஞ்ச ஒழிப்புத் துறையினர் முன்னாள் அமைச்சர் வீடுகளில் சோதனையில் ஈடுபடுகிறார்கள் என்று தெரிவித்தார். சென்னை கொடுங்கையூர் பகுதியில் அமைந்துள்ள அரசு உயர்நிலைப் பள்ளியில் 6ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரை ஏறத்தாழ 200க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர். இந்நிலையில் ஏழை எளியோர் மக்களுக்கு உதவி செய்யும் வகையில் உதவும் முகம் என்ற அறக்கட்டளை நிர்வாகம் கலந்து கொண்டு பள்ளி மாணவ மாணவியர்களுக்கு நோட்டு புத்தகங்கள் மற்றும் பள்ளி உபகரணங்கள் வழங்கியதோடு மரக்கன்றுகள் நடும் விழா விமர்சையாக நடைபெற்றது. மேலும் மாணவர்கள், பெற்றோர்கள் மற்றும் தலைமையாசிரியர், உதவும் முகம், அறக்கட்டளை நிர்வாகிகள் ஆகியோர் கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். திருவண்ணாமலையில் உள்ள அண்ணாமலையார் திருக்கோவிலில் ஆடி மாதத்தை வரவேற்கும் விதமாக தட்சிணாயன புண்ணிய கால கொடியேற்று விழா நடைபெற்றது. 10 நாட்கள் நடைபெறும் பிரம்மோற்சவ விழாவில் 10ஆம் நாள் ஐயங்குளத்தில் தீர்த்தவாரி நடைபெறும். மேலும் அண்ணாமலையார், உண்ணாமுலையம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் தீப ஆராதனைகள் நடைபெற்றது. பின்னர் சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க 63 அடி உயரமுள்ள தங்க கொடிமரத்தில் கொடியேற்றம் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். கரூர் மாவட்டத்தில் எய்டட் ஆக்ஷன் மற்றும் கரூர் வைஷ்யா பேங்க் இணைந்து நடத்திய 2022ஆம் ஆண்டில் மிகவும் பின்தங்கிய மாணவர்களுக்கு தரமான கல்வியை அளிப்பதற்காக கல்வி மூலம் கண்ணியமான வாழ்க்கையை செயல்படுத்துதல் என்ற திட்டத்தை எய்டட் ஆக்ஷன் நிறுவனத்தால் துவங்கப்பட்டது. இத்திட்டம் பள்ளி நேரத்திற்கு பிறகு குழந்தைகள் இதற்காக துவங்கப்பட்ட ஆதரவு மையத்திற்கு சென்று படிக்கலாம். மேலும் கரூர் மாவட்டத்தில் உள்ள கடவுர் மற்றும் கிருஷ்ணராயபுரம் வட்டாரத்தில் தொடங்க திட்டமிட்டுள்ளதாகவும், இந்த திட்டத்தின் மூலம் தரமான கற்றலை உறுதி செய்யவும், குழந்தைகளின் உயர்நிலை கல்விக்கு வழிவகுக்கவும் இந்த திட்டம் உறுதுணையாக இருக்கும். இந்த நிகழ்ச்சியில் சுரேஷ் குட்டா வரவேற்புரையாற்றி துவக்கி வைத்தார். கோவை மாவட்டம் சிறுமுகை அருகே உள்ள ஓட்டக்க மண்டலம் பகுதியைச் சேர்ந்த ஆறுமுகசாமி என்பவர் தமிழக அரசின் ஒப்பந்தத்தை பெற்று மணல் வியாபாரம் செய்து வந்தபோது அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதா மற்றும் சசிகலாவுடன் நேரடி தொடர்பில் இருந்துள்ளார். இந்நிலையில் கடந்த 2017ஆம் ஆண்டு சென்னையில் உள்ள ஷைலி நிவாஸ் அடுக்குமாடி குடியிருப்பில் வருமான வரித்துறையினர் நடத்திய சோதனையில் கைப்பற்றப்பட்ட ஆவணங்களின் அடிப்படையில் செந்தில்குமாரிடம் கோடநாடு வழக்கை விசாரிக்கும் தனிப்படை போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். சென்னை ஷைலி நிவாஸ் அடுக்குமாடி குடியிருப்பில் வருமான வரித்துறையினர் சோதனை நடத்திய போதே கோவை பந்தய சாலையில் உள்ள செந்தில்குமாரின் வீட்டிலும் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தியது குறிப்பிடத்தக்கது. கன்னியாகுமரி மாவட்டம் ராஜாக்கமங்கலம் முதல் தேங்காய்பட்டணம் வரையிலான மேற்கு கடற்கரை பகுதியில் கடந்த ஒரு வாரமாக சூறைக்காற்றுடன் கடல் சீற்றமாகவே காணப்பட்டது. இதனால் மேற்கு கடற்கரை பகுதிகளைச் சேர்ந்த பைப்பர் படகு மீனவர்கள் மீன்பிடிக்க செல்லாமல் இருந்தனர். இந்நிலையில் கொட்டில்பாடு, குளச்சல், சைமன் காலனி போன்ற கடலோர பகுதிகளில் கடலரிப்பு ஏற்பட்டது. இதனால் அங்கு கட்டப்பட்டிருந்த கடல் அலை தடுப்பு சுவர் சுமார் 30 மீட்டர் நீளத்திற்கு உடைந்து சேதமான நிலையில் குடியிருப்பு பகுதிகளில் சுமார் 25 அடி ஆழத்திற்கு மண் சரிவும் ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து கடல் சீற்றத்தால் குடியிருப்பு பகுதிகளில் உள்ள வீடுகளும் இடிந்து விழும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. சென்னை நீலாங்கரையில் உள்ள பாண்டியன் சாலையில் ஆர்கே இன்டர்நேஷனல் என்ற நிறுவனம் செயல்பட்டு வருகிறது. இந்நிறுவனம் வெளிநாடுகளுக்கு வேலைக்கு ஆட்களை அனுப்பும் பணி உட்பட பல்வேறு பணிகளில் ஈடுபட்டு வருகின்றது. இந்நிறுவனத்தில் திடீரென லஞ்ச ஒழிப்பு போலீசார் அதிரடி சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். இந்த சோதனை நடைபெறுவதை ஒட்டி ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். இந்நிறுவனம் முன்னாள் அமைச்சர் ஒருவருக்கு சொந்தமானது என கூறப்படுகிறது.
திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டையில் உள்ள ஆயுதப்படை மைதானத்தில் போதை ஒழிப்பு, சாலை பாதுகாப்பு தொடர்பான கருத்தரங்கு மற்றும் கண்காட்சி நடைபெற்றது. இதனை திருநெல்வேலி சரக காவல்துறை துணைத் தலைவர் பிரவேஷ்குமார் தொடங்கி வைத்தார். தொடர்ந்து பள்ளி மாணவ மாணவியர் வரைந்த ஓவியங்களை பார்வையிட்டார். அதில் சாலை விதிகளை கடைபிடிப்பது, பெண்களை இக்கட்டான சூழலில் இருந்து பாதுகாக்கும் காவலன் செயலி மற்றும் அதனை எவ்வாறு பயன்படுத்துவது உள்ளிட்டவற்றை காட்சிப்படுத்தி இருந்தனர். இந்த கண்காட்சியில் 2000-க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர்.